ஃபேன்சியா கிட்ஸ்க்கு எப்படி போடலாம் அப்படிங்கற விஷயத்தை பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்தர் டிலே இல்லாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போதான் நீங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, Subscribe பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. फ्रेंड्स இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாசியான ஒரு ஹேர் ஸ்டைலா இருக்கும். நார்மலான ஒரு ரிப்பன், இந்த ரிப்பன் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் அந்த மாதிரி தான் வருது. சோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கிடைக்கும். சாட்டின் ரிப்பன்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரிப்பன் யூஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 ஹேர் ஸ்டைல்ஸ் கிட்டவே நம்ம இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் போடலாம். சோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வகுடு எடுத்துக்கோங்க. வகுடுனா நேர், ஜென்ரலா 2 பிளாட்ஸ் குழந்தைங்க எல்லாம் போடுவாங்க இல்லீங்களா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி ஃபுல்லா நேர் எடுத்துக்கோங்க. நேர் எடுத்துட்டு நார்மல் போனி மாதிரி போடணும், ரெண்டு சைடுமே போனி மாதிரி போட்டுக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா போனி டெயில் போடுறது ரொம்ப பேக் சைடா போடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி போட்டீங்கன்னா தான் இந்த லுக் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா இருக்கும். எல்லா குட்டிஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும். மீடியம் ஹேர், ஷார்ட்டர், லாங்கர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா விதமான ஹேர்ஸுக்கும் இதை போடக்கூடிய ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ இது வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க, ஒயிட் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து நான் ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் போட்டிருந்தேன். மேக்கப் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் லிங்கை பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கலர் ரிப்பன் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரிப்பனையும் பார்த்தீங்கன்னா நார்மல் முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. முடிச்சுட்டு அந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒயிட் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஜஸ்ட் லைட்டாக சொருகி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ போட்டுட்டு இது வந்து நார்மல் பின்னல் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். நார்மலாக நம்ம 3 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து தான் பின்னுவோம், ரெகுலர் பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து நல்லா எல்லா முடியும் எடுத்துக்கோங்க, ரெண்டாவது வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ராண்ட், 3வது ஸ்ட்ராண்ட் வந்து ஆரஞ்சாக வச்சுக்கோங்க. ஸோ முடி இருக்கிற மாதிரியே பிடிச்சிட்டு நார்மலாக எப்படி பின்னுவோமோ அதே மாதிரியே பின்னிட்டு வாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா பின்னிட்டு வரும்போது ரெண்டு பின்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த பிளாக் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்ட்ராண்ட், அந்த ஹேரை மட்டும் நீங்கள் இழுத்து வெளியில் எடுத்து விடுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகும், ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கீழே வரைக்கும் பின்னிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஸ்ப்ரெட் பண்ணவே முடியாது, ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ ரெண்டு பின்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இதில் ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ப்ரெட்டிங் டெக்னிக் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ பின்னி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கடைசியாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப நல்லா க்யூட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் ரெடி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் எவ்வளோ ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 2 மினிட்ஸ் ஹேர் ஸ்டைல் தான். உங்க பிஸி மார்னிங்ல சீக்கிரமா மார்னிங் எழுந்து சொல்லியில போறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க ரிப்பன் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல வேற குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ், கலர் ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கூட நீங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் டேக் கேர், பை.